ஜியோக்ரஃபிக் டங்க் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பெனின் மைக்ரேட்ரி குளோசைட்டிஸ் ஓகே அதாவது நோ மிலிக்னன் பொட்டென்ஷியல் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டங்க் ஒரு மிலிக்னென்சி பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு இன்ஃப்ளமேஷன் அது வந்து டங்கில் உள்ள டோர்சல் சைடில் இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் பார்த்தோம்னா அது வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்காது அது வெவ்வேறு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கலாம் அது கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டங்க் இப்போ இந்த இடத்துல வந்துச்சுன்னா அப்புறம் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும் அப்படியே ஓவராக அந்த பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த டங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டங்கில் உள்ள இந்த ஜியோக்ராஃபிக் டங்கில் உள்ள இன்ஃப்ளமேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் அது வந்து பொசிஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஆஃப் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த டங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் என்னென்னா சொரியாசிஸ் ஃபார்ம் மியூக்கோசிட்டி ஆஃப் டோர்சைட்டிஸ் ஆஃப் த டங்க் நம்மளுக்கு வந்து சொரியாசிஸ் வந்தவங்களுக்கு எப்படி ஒரு ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த ஸ்கின்னில் அது வந்து டங்கில் வந்தால் எப்படி இருக்கும் ஆனால் சொரியாசிஸ் ஃபார்ம் மியூக்கோசிட்டிஸ் ஆஃப் த டோர்சம் ஆஃப் த டங்க் சொரியாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சாரி அதை வந்து சொரியாசிஸ் என்னென்னா என்னன்னா ஸ்கின்னில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரெட்டிஷ் அப்பீரன்ஸ் ஒரு பேச்சி லேயர்ஸாக ஸ்கேல் ஸ்கேலி சின்ட்ரோம்ஸ் மாதிரி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அதே இது டேங்கில் வந்தால் எப்படி இருக்கும் அதான் இது இதோட மீனிங் ஓகேவா இந்த சொரியாசிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஆஃப் டோசமோதா டேங்க் இந்த சொரியாசிஸ் இன்ஃப்ளமேஷன் வந்து நம்மளோடய டோசமோதா டேங்க்கில் வந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு பேர் தான் ஜியாகிராஃபிக் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதோட அசோசியேட்டட் ஆகியிருக்கும்னா வந்து ஸ்ட்ரெஸ்னாலையும் இல்லை வந்து ஸ்கின்னில் எப்படி சொரியாசிஸ் வந்திருக்கும் அது மாதிரி டங்க்லேயும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து இட்டாலஜி இது வந்து அன்னோன் இட்டியாலஜி இப்படி வந்துச்சு எது வந்து சரியாக துல்லியமாக யாராலும் சொல்ல முடில ஆனால் இது வந்து ஒரு ஸ்கின் சொரியாசி சொரியாசி சாரி ஸ்கின்ல எப்படி சொரியாசிஸ் வந்திருக்குமோ அந்த மாதிரி இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தா அதுக்கு ஸ்ட்ரெஸ்னாலையும் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதே தான் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் பேட்டர்ன் ஆஃப் செர்பேஜினஸ் ஒயிட் லைன் சரௌண்டிங் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்மூத் டீ பேப்புலேட்டட் மியூக்கோஸ் ஆஃப் த டங்க் அதாவது இது வந்து இந்த ஒரு செர்பேஜினஸில் வேவி பேட்டர்னில் இருக்கும் இந்த டங்கு அந்த டங்கில் இந்த அவங்களுக்கு வந்து இந்த இந்த பேஷண்ட்டோட ஜியாகிராஃபிக் டங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இந்த ஒயிட் லைன்லாம் எப்படி வேவி பேட்டர்னில் இருக்கும் அந்த வேவி பேட்டர்ன்னா ஒரு நிரந்தரமான வேவி பேட்டர்ன் கிடையாது இப்படி இருக்கும் ஆனால் அந்த வேவி பேட்டனுக்குள்ளே பார்த்தோம்னா டீ ஏரியா இருக்கும் ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த டீ ஏரியாவை சுற்றி ஒரு வேவி பேட்டர்ன் மாதிரி இருக்கும் செர்பேஜினியஸ் ஓகேவா செர்பேஜினியஸ் வேவி அதாவது செர்பேஜினியஸ்னால் வேவி ஒயிட் லைன்ஸ் இந்த டீப்பேப்லேட்டட் ஏரியாவை சுற்றி ஒரு ஒயிட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஒயிட் லைன் எப்படி இருக்கும்னா வந்து இந்த நம்மளோட மேப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அதுக்கு பேர் ஜியாகிராஃபிக் டேங்க்னு வேறு சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த சேஞ்சிங் அப்பியரன்ஸ் அண்ட் கோயிங் ரேஷஸ் ஆஃப் த டங்க் அதாவது அந்த சேஞ்சிங் அப்பியரன்ஸ் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம்னா ரேஷஸ் டங்கில் வந்து அடிக்கடி இச்சிங் சென்சேஷன் இந்த ரேஷஸ்ஸு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளினிக்கில் வச்சுரு பார்க்கும்போது பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் பேட்டர்ன் ஆஃப் செர்பேஜினஸ் ஒயிட் லைன் சரௌண்டிங் ஏரியாஸ் ஆஃப் ஸ்மூத் டீப் ஆப்லெட் மியூக்கோஸ் ஆஃப் த டங்க் இது அடிக்கடி வந்து இந்த ஒயிட் லைன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது இந்த டீப் ஆப்ளேட் ஏரியா வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது வேவி பேட்டர்னில் இருக்கும் எதை சுற்றி இருக்குன்னா டீப் ஆப்லேட்டட் ஏரியாவை சுற்றி இருக்கும் அந்த டீப் ஆப்ளட் ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷஸ் ஆஃப் த டங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் இதெல்லாம் டீப்பேப்ளட் ஏரியாவா அந்த ஏரியாவெலாம் ஒரு ரேஷஸான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கின் ரேஷஸ் மாதிரி அலர்ஜி சென் அலர்ஜிக் சென்சேஷன் எப்படி இருக்கும் ஒரு அரிப்புத்தன்மை இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதன் பார்த்து அதுக்கு இந்த டீப் எப்படி ஏரியா பார்த்தோம்னா அதை சுற்றி ஒரு அவுட்லைன் இருக்குது அந்த அவுட்லைன் தான் வந்து ஜியாகிராஃபிக் மாதிரி இருக்குது இது ஒரு ஏ சிம்டமேட்டிக் இது மோஸ்ட்லி வந்து ஏ சிம்டமேட்டிக் தான் பட் இன் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு இச்சிங் சென்சேஷன் டிங்கிளிங் சென்சேஷன் அப்புறம் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன்லாம் இதெல்லாம் வரும் ஏன் வருது அப்படின்னா இது கேண்டிட சேர்ந்து வர்றது மேபி செகண்ட்லி இன்ஃபெக்டட் வித்து கேண்டிட ஆசிஸ் வந்து இன்னொரு இன்ஃபெக்ஷன் ஆனால் டங்கில் எப்படி இன்ஃபெக்ஷன் இருக்கும் இது கேண்டடேஸோடு சேர்ந்து வர்றதுனால இந்த மாதிரி பர்னிங் சென்சேஷன் ஒரு இச்சிங் சென்சேஷன் ஒரு டிங்க்லிங் சென்சேஷன் ஒரு ரேஷஸு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க இஸ்ட்ராஜிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா திக்கன் லேயர் ஆஃப் கெராட்டின் இன்ஃபில்ட்ரேட்டட் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க திக்கன் லேயர் ஆஃப் கெராட்டின் இன்ஃபில்ட்ரேட் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னா நம்ம ஓரல் மியூக்கோஸா வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம் அதாவது ஒரு லேயராக பிரித்தோம்னா அந்த ப்ரைமரி லேயர் இருக்குல்ல இந்த லேயர் தான் வந்து கெராட்டின் லேயர் இந்த கெராட்டின் லேயரில் வந்து பார்த்தோம்னா நியூட்ரோஃபில்ஸ்லாம் வந்து அக்யூமிலேஷனாக ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த மியூக்கஸ் லேயர் அசி அக்யூமிலேஷனாக ஆகிருக்கு இந்த மியூக்கஸ் லேயர்லாம் அந்த மியூக்கஸ் லேயரு இந்த இன்ஃப்ளேமேட்டரி லேயர் இன்ஃப்ளேமேட்டரி செல்ஸு இதெல்லாம் வந்து இந்த கேரட்டீன் லேயரில் வந்து இப்படி உட்காந்து அக்யூமிலேஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு அப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆரம்பிச்சிடும் அந்த அப்சஸ் பேர் என்னென்னா முன்ரோஸ் மைக்ரோ அப்சஸ் இப்போ அந்த ஸ்மியர் எடுத்து பார்க்கும்போது சாரி இந்த இஷ்டோபத்தாலஜிக்க ஸ்லைடு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அந்த கேரட்டீன் லேயரில் அது ஒரு பஞ்சி ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ் அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்க ஏரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு பேர் தான் முன்ரோஸ் மைக்ரோ அப்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பொறுத்ததுக்கு ரெட்டீரிஜஸ் இருக்குல்ல இதில் இருக்கற ஃபுல்லாக எலாங்கேஷனாக இருக்கும் அவங்களுக்கு தான் ரெட்டீரிஜஸ்லாம் இந்த 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 மாதிரி ரெட்டியர்ஜஸ்லேருந்தே இந்த இதெல்லாம் ரெட்டியர்ஜஸ் தான் இந்த ரெட்டியர்ஜஸ் எப்படி இருக்கும்னா பேஸ்மெண்ட் லேயர்லேருந்து கொஞ்சம் எலாங்கேஷனாக இருக்கும் அப்படி எலாங்கேஷன் ஆகலைன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா ரே சின்ட்ரோம் ரைட்டர் சின்ட்ரோம்ஸ் சொல்கிறாங்க ரைட்டர்ஸ் சின்ட்ரோம்ஸ் எப்படி இருக்கும்னா அதாவது கன்ஜெக்டிவிட்டிஸ் யூர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மூணும் சேர்ந்தது தான் ரைட்டர்ஸ் சின்ட்ரோம்ஸ் புரியுதா அதாவது இந்த ரெட்டீரிஜஸ் வந்து எலாங்கேஷன் ஆகி இருந்துச்சுன்னா வந்து நார்மலாக வந்து சொல்லலாம் வந்து தின் எலாங்கேட்டடாக இருக்கும் நார்மலாக நடக்கிற ஒரு ஜியாக்ராஃபிக் டங்க் அதே வந்து ரெட்டிரிஜஸ் எலாங்கேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது எதனால வருதுன்னா வந்து யூ யூரோத்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் கன்ஜெக்டிவிட்டிஸ் இந்த மூணும் சேர்ந்ததுனால வர ஒரு ரைட்டர்ஸ் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே ஒரு ஸ்டெயின்ஸ் ஒரு ஆசிஸ் ஸ்டெயின் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்தந்த நம்மளோட இஷ்டோபத்தாலஜி ஸ்லைடு எப்படி பார்க்கும்போது ஒரு பீரியாடிக் ஆசிசிவ் ஸ்டெயின்ஸையோ இல்லை வந்து சில்வர் ஸ்டெயினோ பண்ணும்போது ஸ்போர்ட்ஸும் இல்லை கேண்டிடா ஹைஃபே பெரும்பாலும் தெரியும் ஏன்னா வந்து அது கேண்டிடாவோட அசோசியேட்டட் ஆகிருக்கு ஸோ அதனால் கேண்டிடாவும் ஒரு ஹைஃபேவும் தெரியும் கேண்டிடா ஹைஃபே ஸ்போர்ட்ஸும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இது தனியாக ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது பட் வந்து கேண்டிடாவோட வந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேவா மறுபடியும் சொல்கிறேன் ஜியோக்ராஃபிக் டங்க் ஜியாகிராஃபிக் டங்க் அப்படின்னா என்னென்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் டங்க்கில் உள்ள இன்ஃப்ளமேஷன் வந்து ஒரு மெலினன்சி பொட்டன்சியல் இல்லாத ஒரு இன்ஃப்ளமேஷன் அது டங்கில் டோச சைடில் இருக்கும் சரியா இது வந்து சொ எப்படி இருக்குன்னா சொரியாசிஸ் ஃபார்மில் இருக்கிற டோச சைடில் சோரியாசிஸ் சொரியாசிஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டங்கு இது இப்படி ஜாக்ரஃபிக் டங்குன்னு சொல்கிறாங்க ஏன் ஜாக்ராஃபிக் டங்க் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒயிட் லைன்லாம் இருக்குல்ல இந்த ஒயிட் லைன்லாம் வேவி பேட்டர்னில் ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதுக்கு பேர் ஜாக்ரஃபிக் டன் அதுக்கு இந்த ஒயிட் லைனை சுற்றி இந்த ஒயிட் லைன் எப்படி சுற்றி இருக்குன்னா இந்த தான் ஏரியா இந்த டீ ஏரியாவை ஏரியை சுற்றி தான் இந்த ஒயிட் லைன் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால வந்து ஜாக்ரஃபிக் டங்க் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து இந்த டங்கில் வந்து ரேஷஸ் ஆகிருக்கும் ரேஷஸோ ஒரு அலர்ஜி ஒரு இச்சிங்கோ டிங்க்லிங் சென்சேஷனோ வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஏ சிம்டமேட்டிக் தான் சிம்டம்ஸே இருக்காது ஆனால் சில சில சமயம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் இச்சிங் சென்சேஷன் டிங்கிளிங் சென்சேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேண்டடாயில் இன்ஃபெக்ஷன் வந்து இது அசோசியேட்டட் ஆயிருக்கு அதனால் இது ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு திக்கன் லேயர் இந்த டேங்கில் பார்க்கும்போது ஒரு திக்கன் லேயர் மாதிரி இருக்கும் இந்த லேயர் இந்த மாதிரி ஒரு திக்கன் லேயர் எப்படி இருக்குன்னா இதுதான் கரெட்டினைஜேஷன் ஏரியா இந்த கெரட்டினைஸ்ட் ஏரியாவில் பார்த்தோம்னா இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்லாம் வந்து அக்யூமலேஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் அண்ட் நியூட்ரோபுல்ஸ்லாம் சேர்ந்துக்கிறதுக்கு பேர் என்னென்னா அப்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இதில் இந்த கேஸில் வந்து ஜியாகிரபிக் டேங்க் கேஸில் வந்து ரெட்டிஜேஸ் வந்து எலாங்கேஷன் ஆகிருக்கும் தின்னாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எலாங்கேஷனாகவும் தின்னாவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரைட்டர் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டர் சின்ட்ரோம்ஸ்னால் என்னென்ன இருக்கும்னா இருபத்திரெடிஸ் ஆட் ரெடிஸ் கன்ஜெக்டிவிட்டீஸ் இந்த மூணு சேர்ந்த பேர் தான் ரைட்டர்ஸ் சின்ரோம்ஸ் ஓகேவா அதே மாதிரி ஒரு ஆசிட் சிப் ஸ்டெயின்ஸ் அதாவது ஆசிட் ஸ்டெயின் எடுக்கும்போது சில்வர் ஸ்டெயின் சாரி சில்வர் ஸ்டெயினோ இல்லை பீரியாடிக் ஆசிட் சிப் ஸ்டெயினோ பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த ஸ்மியரில் பார்க்கும்போது ஹைஃபே கேண்டில் ஹைஃபையும் ஸ்போர்ட்ஸும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா இது ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது அதுக்கு வந்து ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கேண்டிடை ஏதோ வந்துருந்துச்சின்னா ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க